தஞ்சை பெரிய கோயில் அருகே சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மீண்டும் ஒரே இடத்தில் கலைப்பொருட்கள் விற்பனை மையம் அமைக்கப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இது அமைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது. தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்ற வண்ணம் உள்ளனர். இந்த கோவில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறை பராமரிப்பில் இருந்து வருகிறது. ஆரம்பத்தில் இந்த கோயிலில் மராட்டா நுழைவு வாயில் அருகே கலைப்பொருட்களான தலையாட்டி பொம்மை, தஞ்சை தட்டுக்கள் உள்ளிட்ட விற்பனை மையங்கள் செயல்பட்டு வந்தன. பெரிய கோவில் முன்பு இருந்ததால் இந்த கடைகள் அனைத்தும் பெரிய கோவிலுக்கு நேர் எதிரே உள்ள வளாகத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டன. கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. அங்கு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் அங்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்படுவதாகவும் தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் இங்கு கடைகள் அமைக்கக்கூடாது, உங்களுக்கு மாற்று இடம் தருகிறோம் என கூறி கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. இதனால் இங்கு கடைகள் வைத்திருந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து வந்தனர். இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கும் தொடரப்பட்டன. இதை அடுத்து இங்கு கடை வைத்திருந்தவர்களுக்கு வேறு இடங்களில் பெரிய கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்தில் கடை ஒதுக்குவதாக கூறப்பட்டது. அதனை வியாபாரிகள் ஏற்கவில்லை. பெரிய கோவில் அருகே கடைகள் வைத்திருந்தால்தான் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என தெரிவித்தனர். மேலும் சோழன் சிலை அருகே சாலையோரத்திலும் கடைகள் வைத்திருந்தனர். ஒரே இடத்தில் அமைகிறது. இதையடுத்து தஞ்சை மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், SS பழனி மாணிக்கம், MP மற்றும் MLAக்கள் அதிகாரிகள் பெரிய கோவில் அருகே கலைப்பொருட்கள் விற்பனை செய்வதற்காக மிருகவதை தடுப்பு சங்க கட்டிட அலுவலகம் இருந்த இடத்தை தேர்வு செய்து கடைகளை அமைத்து கொள்ளுமாறு வியாபாரிகளிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது பெரிய கோவில் பாலம் அருகே ஒரே இடத்தில் கலைப்பொருட்கள் விற்பனை மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு தலையாட்டி பொம்மை, டான்சிக் டால், கலைத்தட்டுக்கள் மற்றும் பல்வேறு பொம்மை கடைகள் என 34 கடைகள் இடம்பெறுகின்றன. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கடைகள் மீண்டும் ஒரே இடத்தில் அமைய உள்ளது. பெரிய கோயிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எளிதில் ஒரே இடத்திற்கு வந்து பொருட்களை வாங்கும் வகையிலும் அவர்களை கவரும் வகையிலும் இந்த கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் கடைகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது.